தாமஸ் என்கிற ஒரு மனிதர் வாழ்க்கையில் ஏற்பட்ட இன்னல்கள் நிமித்தமாகவும் தொழிலில் ஏற்பட்ட தோல்வியின் நிமித்தமாகவும் மனம் உடைந்தவராய் ஒரு பூங்காவிலிருந்து சிந்தித்துக் கொண்டிருந்தார். வாழ்க்கையை முடித்துக் கொள்வதுதான் சரியான தீர்வாய் இருக்கும் என்று அவர் எண்ணிக்கொண்டிருந்த அந்த வேளையில் அவர் அருகே சென்று கொண்டிருந்த எறும்புகளை பார்த்தார். அதில் ஒரு எறும்பு அவரோடு பேசுவதை போல ஒரு உணர்வு அவருக்கு ஏற்பட்டது. மனிதா, நாங்கள் செல்லும் பாதைகள் பலமுறை தடைப்பட்டிருக்கின்றன, ஆனால் நாங்களோ சந்தோஷத்தோடு மாற்று வழியை தெரிந்து கொண்டோம். நாங்கள் ஏறின சுவற்றிலிருந்து பலமுறை கீழே தள்ளப்பட்டுள்ளோம், ஆனால் மறுபடியும் அதே சுவற்றில் மனம் தளராமல் ஏறியுள்ளோம். பலமுறை நாங்களே தவறி கீழே வீழ்ந்துள்ளோம், ஆனால் எதையும் முடியும் என்று நினைத்ததால் சாதித்தோம். முடியும் என்ற எண்ணம் எங்களுக்கு சாகும் வரை உண்டு, ஆனால் பலவான்களாகிய உங்களுக்கு ஏன் இல்லை என்று சொல்வதை போல அவர் உணர்ந்தார். உடனே அந்த இடத்தை விட்டு எழுந்தார். புதிய உற்சாகத்தோடு சென்று அயராது உழைத்தார். நல்ல முயற்சி செய்தார். வாழ்க்கையில் இருந்த இன்னல்கள் நீங்கி தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள் மாறி அவர் சாதித்தார், ஜெயித்தார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னால் முடியாது என்ற எண்ணம் ஒருபோதும் மனதில் தோன்றிவிடக் கூடாது. முடியும் என்று சொல்லிட நமக்கு தளராத முயற்சியும் கடும் பிரயாசமும் மிகவும் அவசியம். நமக்கு எதிராக தோன்றும் தோல்விகளையும் தடைகளையும் சூழ்நிலைகளையும் தகர்த்தெறிந்து முன்னேற அயராது போராட வேண்டும். உங்களது வாழ்க்கையில் ஏற்படுகிற எதிர்பாராத தோல்விகளினால் மனம் துவண்டு போயிட வேண்டாம். நமது இயலாண்மை நமது முன்னேற்றத்துக்கு இடையூறாகவும் இருக்கக்கூடாது. பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் தன்னால் செய்ய முடியும் என்று ஆணித்தரமாய் கூறியிருக்கிறார். ஆகவே வாழ்வில் நமக்கு ஏற்படுகிற ஊனமும் மனக்காயங்களும் நம் ஆவிக்குரிய வாழ்வின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடாது. நாம் வீழ்ந்து போக நேரிட்டால் கர்த்தர் நம்மோடு இருந்து தமது கரத்தை நீட்டி நம்மை தாங்க ஆயத்தமாயிருப்பதாக வாக்களித்திருக்கிறார். அப்படி இருக்க ஏன் தயக்கம், ஏன் கலக்கம்? அவரை கொண்டு நாம் எல்லாவற்றையும் செய்ய முடியுமே. ஆகவே பிலிப்பியர் 4:13 சொல்லப்பட்ட பிரகாரம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி அறிக்கை செய்து முன்னேறுவோம், முயற்சி செய்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.